வார்த்தை அகிலத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் எங்கும் திருவார்த்தை அகிலத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் எங்கும் ஆற்போல அது தழைக்கும் அலை போல. தென் மாவட்டங்களில் விசுவாசம் சீணிக்கும் போது அது எனக்கு இரத்த கொதிப்பை கொண்டு வரும். ஒரு காலத்தில் வேதக்காரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு வேஷக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்கும் போதெல்லாம் என் கும்பியிலே கொதிக்கும். அந்த உணர்வில் தான் அந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்ச்சியில தான் உங்கள் மத்தியில் நாங்கள் பேசுகிறோம். கலப்பில்லாத தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய கூட்டங்களை குறித்து நாம் பரிசீலிக்க வேண்டும். தெளிவான ஆயத்தங்களோடு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். சபை மக்கள் மனப்பூர்வமாக வந்து பங்கு பெற வேண்டும். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை இல்லை, மக்கள் வரணும். ஏன் வரலன்றதை கேட்கணும். அதை குறித்து அவருடைய ஆதங்கம் என்ன என்பதை கண்டறியப்பட வேண்டும். இது உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்ட என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒருவேளை கேட்பதற்கு இனிப்பாக இல்லை என்றால் அது உண்மையான நியாயமான ஒரு கருத்து. இதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். வந்திருக்கிற நீங்க உருக்கமா ஆண்டவரை தேடினா போதும். ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான், ஒரு சமுதாயத்தில் இரண்டு பேர் தாங்கள் நம்புகிற காரியத்தில் உறுதியாக இருந்தால் மீதி இருக்கும் 10 பேரையும் ஈர்த்து விடலாம் என்று சொன்னார். இட்ஸ் அ சோசியல் ஸ்டேட்மெண்ட். ஹி வாஸ் அ சோசியல் திங்கர். இரண்டு பேர் தாங்கள் நம்புகின்ற காரியத்தில் உறுதி காத்து அசைவில்லாமல் இருப்பார்களானால் எஞ்சியிருக்கும் 10 பேரையும் அவர்களால் ஊடுருவ முடியும், 8 பேரையும் அவர்களால் ஊடுருவ முடியும். தே கன் மேக் எ லாஸ்டிங் இம்பாக்ட். ஊடுருவ முடியும் என்று சொல்லி பாடினோம் இல்லையா. சத்தியம் கண்டிப்பாக ஊடுருவோம். சத்தியம் இல்லைன்னா ஊடுருவாது. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. உங்கள் பைபிளில் போட்டிருக்கோம் என்னமோ தெரியல, ஏன் பைபிளில் போட்டிருக்கிறேன். அவர் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறார். ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, வார்த்தை எங்கு உண்டோ அங்கு கட்டவிழ்ப்பு உண்டு. அதனால் நம்முடைய சமுதாயங்களில் ஆண்டவர் கிருபையாக இன்னொரு பெரிய எழுச்சியை நமக்கு கொண்டு வர வேண்டும். அந்த காலத்தில் ஒரு பனையேற மனுஷன் காலையில் 3 மணிக்கே பனையேறிட்டு இருக்கும்போது அந்த கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் பனையேறுகின்ற அந்த பாலை பெட்டியில் ஒரு வேதத்தையும் வச்சிருப்பாராம். மேலே உட்கார்ந்து படிப்பாராம் அந்த வெளிச்சத்தில். ஆண்டுடைய வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பனையிற தொழிலையும் விட்டுட்டு இறங்கி வந்து ஊக்கமாக எல்லாரையும் கூப்பிட்டு சொல்வாரா, ஆண்டவர் என்னோட கூட பேசினாரு, ஒரு புது வெளிச்சம் கிடைச்சது அப்படின்னு பிழைப்பை கூட மறந்து என்ன செய்வாரா, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருப்பாராம். அது ஒரு காலம். அதுதான் இந்த நெல்லை சீமையின் வரலாறு, கோபுரங்கள் மலிந்த பூமியினுடைய புராதன வரலாறு. இப்போ வெளிச்சமும் இல்லை, மக்கள் மத்தியில் என்ன இல்லை, எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, பிரமிப்பும் இல்லை, மலைப்பும் இல்லை. ஆண்டவர் தான் கிருபையாக நம்மளை மாற்றணும். வசனம் கிடைக்காத பஞ்சம் என்றால் என்ன பொருள்? வேத வசனம் கிடைக்காத காலம் அல்ல, கலப்பில்லாத ஞானப்பால் கிடைப்பதற்கான ஒரு பஞ்சகாலம் வந்துடும். பால் வெள்ளையாக இருக்கான உள்ளுக்குள்ள விஷம் இருந்தால் அது பால் இல்லை, நஞ்சு தான். வெள்ளையாக இருக்கிறதுலாம் பாலாயிட முடியுமா, இல்லை கடம்ப பாலாக முடியுமா? வெள்ளையாக இருப்பதெல்லாம் பாலாக முடியாது. பாலில் விஷம் கலக்கப்படுகின்ற ஒரு காலங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ. இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கின்ற நவீன ஆராதனை புரட்சிக்கும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் கடைபிடிக்கப்பட்ட ஆராதனைக்கும் பொருத்தம் உண்டா, ஏகா பொருத்தம் உண்டா என்றெல்லாம் நாங்கள் யோசித்தோம். நச்சு மிக கவனமாக கலக்கப்படுகிறது. மக்கள் இன்னும் அதற்குள் விஷம் இல்லை என்பது போல குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது என்ன செய்யும், மெல்ல மெல்ல தான் சாகடிக்கும். சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் கலப்பான செய்திகள் மலிந்திருக்கிறது. எனக்கு என்ன வேதனைனா, நம்முடைய சிஎஸ்ஐ சபையில் தான் இந்த பொய்யான உபதேசங்களை சொல்லுகிறவர்களை அழைத்து கூட்டங்களை நடத்துகிறோம். பெரும் கூட்டமான மக்கள் வருகிறார்கள். வேதத்தில் சொல்லப்படாத உண்மைகளை அடித்து பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள், பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் இதுதான் வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம். அது இனிமேல் வரப்போவதில்லை. அதனால் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டங்களுக்கு வருகிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? திருச்சபை தேவன் பக்கம் திரும்புவது, மனிதர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு தேவன் பக்கம் திரும்புவது. அவருக்கு பின்னால் போகிறேன், இவருக்கு பின்னால் போகிறேன்னு
நடிகர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் ரசிகர்கள் இருப்பது போல சபைகளிலும் இப்பொழுது மனிதர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களை விட்டுவிட்டு தேவன் பக்கமாக திருச்சபை திரும்பும் போது அங்கு எழுச்சி வரும். முதலாவது. இரண்டாவது, கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்காமல் செவித்திணமுள்ளவர்களாகி தங்கள் காதுகளுக்கு இனிய சொற்களை பேசுகின்ற இஷ்ட போதகர்களை கணக்கில்லாமல் சேர்த்து கொள்ளுகின்ற இந்த கடைசி காலத்தில் முத்தான சத்திய உபதேசத்திற்கு மாத்திரம் தலை வணங்குவது, வேதத்தின் பக்கம் திரும்புவது, டர்னிங் பேக் டு காட் அண்ட் டர்னிங் பேக் டு காட்ஸ் வேர்ட், இதுதான் எழுப்புதல் நடக்கும். இந்த மில்லர்புரம் திருச்சபைக்கும் தேவன் தர வேண்டும். அதற்கு உங்களுடைய போதகரை, உங்கள் உபதேசியாரை, உங்கள் சபையில் இருக்கும் மூப்பர்களை, வேதத்தை போதிக்கிற வரம் பெற்றவர்களை ஆண்டவர் விமரிசையாக எடுத்து பயன்படுத்தணும். இது என்னுடைய ஆதங்கம். உங்களுடைய அன்பான அழைப்புக்காக ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்குரிய வார்த்தைக்கு நாம் செல்லலாமா? சீக்கிரமாக முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. நேற்று கொஞ்சம் நேரம் லேட் ஆயிருச்சுல்ல. அதாவது சாப்பிட்ற நேரத்தில் நம்ம டைம் பார்க்க மாட்டேன்றோம். அது அசன பண்டிகையாக இருந்தாலும் சரி, யூத் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்ற நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம நேரம் வாட்ச் பார்க்குறதே பிரசங்கம் பண்ணும்போது தான். யூ ஆர் ஸோ மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் டைமிங்ஸ். அது என்னமோ தெரியல, நமக்கு இருக்க முடியல. அதாவது வேதவசனத்தை உச்சரித்தா பிசாசுக்கு தான் நிலை கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப விருப்பமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தடுமாறிடுறோம். இன்றைக்கோ ஒரு நாள் கூட்டம் நடக்குது, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டாலும் கலவரப்பட வேண்டியதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்திற்கு முதலாவது எடுத்துக்கொள்வோம். 3 அதிகாரம் 34 வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாத ஆவியானவரின் பொலிவு என்பதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தந்திருக்கும் ஆவியின் நிறைவை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆவியினாலே நிறைத்தவர், ஆவியை கொண்டு மரித்த கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவர், அதே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியும்? ரோமர் 8 அதிகாரம் 11 வசனம், எந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப பண்ணினாரோ அந்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இரண்டாம் தரம் ஆவி அல்ல, அதே திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறார். இது தேவன் நமக்கு தந்திருக்கும் வாக்குறுதி. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் கரை புரளும் என்றார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்தாவை குறித்து அப்படி சொன்னார் என்று யோவான் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பகுதிக்கு நம்ம வரப்போறோம். இருந்தாலும் இதனுடைய தொடர்பு இருப்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கரை புரளும் ஆவியானவர், அணையிட்டு தடுக்க முடியாதவர், வெள்ளம் போல சபையின் மத்தியிலே கரை புரள இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொண்டு வாருங்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவெல்லாம் ஊற்றப்படுகின்ற போது நடக்கும் என்று சொல்லுகிறார். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய வருகை பற்றியும் இங்கு சொல்லுகிறார். குமாரனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை பற்றியும் இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். எழுதுகிற தீர்க்கதரிசிக்கு நான் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாது. நீங்க நிறைய வேத பகுதியில் நீங்க பார்க்கலாம். மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலும் அதைத்தான் சொல்லுவார். வரப்போகிற பலியை ஆயத்தம் பண்ணுகிறதை பற்றியும் பேசுவார், வரப்போகிற தீர்க்க தரிசனத்தை பற்றியும் பேசுவார், அவருடைய 2வது வருகை பற்றியும் அவர் பேசுவார். தீர்க்க தரிசிகளுக்கு அந்த நாட்களிலே தேவன் திருவுளம் பற்றினது காலத்துக்கு அப்பாற்பட்ட சில சங்கதிகளை அவர்களை கொண்டு சொல்கிறார். அவர்கள் அவர் சொன்னதை ஒளிவு மறைவு இன்றி அப்படியே பட்டவர்த்தமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலும் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மீதும், அதாவது தயவு தாட்சண்யம் இன்றி, பாரபட்சம் இன்றி யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த சபையில தான் ஊற்றுவாங்க, அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு ஆவி இல்லைன்னு சொல்றவங்க சத்திய ஆவியை பற்றி தெரியாதவர்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதனால இந்த சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு தேடி போய் நீங்க போனாலும் நிச்சயமா நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏதோ ஒரு அந்நிய அக்கினியை தான் பெற்றுக்கொள்வீர்களே தவிர, ஆவியானவர் வரம்புகளுக்குள்ளும் வரப்புகளுக்குள்ளும் வேலைகளுக்குள்ளும் அடைத்து வைக்கப்படுகிறவர் அல்ல. அவர் பொதுவானவர். சுவிசேஷம் உலக பொதுவானது, ஆவியானவரும் திருச்சபைக்கு பொதுவானவர். இஸ் காமன் டு ஆல். You can't privatize God the Holy Spirit. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். யாவர் மீதும், நான் சொல்லல, வேதம் சொல்லல, உங்க பைபிள் இருக்கா? யாவர் மீதும். அதுல பாத்தீங்கன்னா வயது வேற்றுமை இல்லை. வாலிபர்கள் மீதும்,
முதியவர்கள் மீதும் ஊழியக்காரர்கள் மீதும் சாமானியர் மீதும் சபையாருக்கு ஒரு அபிஷேகம், போதகருக்கு ஒரு அபிஷேகம் என்பது வேதத்தின் போதனை அல்ல. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில முழு நேர ஊழியர்களுக்கும் ஊழியர்கள் அல்லாதவர்களுக்கும் இடைவெளி சன்னமான இடைவெளி அவ்வளவுதான். ஏனென்றால் எல்லாரும் அவருக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதுதான் புதிய ஏற்பாட்டு செய்தி. சிலர் மாத்திரம் தேவனுடைய முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாரும் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜ்யம்னா நம்ம எல்லாம் ஆட்சி புரிய போறோம்ன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்குது. அவர் அமைக்கின்ற ராஜ்யத்தில் அவரோடு சேர்ந்து அரசாளுவோம், அவருக்கு பணிவிடை செய்வோம், ஆராதனை செய்வோம். அதுதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பது. ஆளுக்கு ஒரு குறுநில குறுநில மன்னர்கள், ராபர்ட் கிளைவ் மாதிரி இல்ல, ஹைதர் அலி மாதிரி நம்ம ஒரு ராஜா, சரபோஜி மன்னன் மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு ராஜா, அப்படி நம்ம யார் இருக்க போறது இல்லை. தேவன் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைத்திருக்கிறார். The difference between the clergy and the laity is minimized, and that is the New Testament concept. ரோமானிய சபையில தான் போதகர்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில பெரிய இடைவெளி. இன்னும் நம்முடைய மாவட்டங்கள் எல்லாம் முழுநேர ஊழியர்களில் பீடத்தண்டையில அனுமதிக்கிறது இல்லை. எல்லா சபையிலும் அப்படி கிடையாது. சீர்திருத்த சபையில இந்த இடைவெளிக்கு இடமே கிடையாது. ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் சமமாகவே தமது ஆவியை வர்ஷிக்க பண்ணுகிறவர். பால் வேற்றுமை இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்க படிச்சு பாத்தீங்களா, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும். There is no sexual demarcation. பால் வேற்றுமை இல்லை, குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய பொருள், இளைஞர்கள் மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறாரோ அதை அவர்களுக்கு கனவு போல காண்பிப்பார். இந்த இளைஞர்கள் எழுந்து தேவனுக்கு என்று யுத்தம் செய்தால் நடக்க போகின்ற விளைவுகளை இவர்கள் சொப்பனமாக பார்ப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். தேவன் தயவுதாட்சன்யமின்றி யாவர் மீதும் அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயங்களை காட்டுவேன் என்று 30வது வசனத்தில் சொல்றார். 2வது அதிகாரத்தில் நிறைவேறிச்சே, அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 30வது வசனம். இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பது, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதின் வரலாற்று நிறைவேறுதல். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட். A prophecy that was foretold in the book of Joel has been fulfilled historically in an appointed time, in a space and time. காலம் இடம் என்னும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் 2வது அதிகாரத்தில் அன்றைக்கு கூடி வந்திருந்த திருச்சபை பன்னாட்டு குழுமமாக வந்திருந்தார்கள். கிரேக்கர்கள், ஏலாமேத்தியர்கள், பார்த்தியர் என்று வகை வகையான மக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து பஸ்காவை ஆசரிக்க வந்திருந்தார்களே, அவர்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டார். அவரவர் தங்கள் ஜென்ம பாஷையிலே தேவனுடைய ரகசியங்களை மாட்சிமையை சொல்ல கேட்கிறோமே என்று வியந்து பார்க்கிறார்கள். பிளவுபட்ட நாவுகள் அக்கினிமயமாக வந்து இறங்கியது. இதெல்லாம் ஸ்பெக்டாகுலர் திங்ஸ். இட் கெனாட் பி ரிப்பீட்டட். இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்திற்கு வருவீர்களானால், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே அவருக்கு கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ண வேண்டும் என்பது. அதுதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை. பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று எருசலேம் நகரத்தாருக்கு அடையாளம் காட்ட வேண்டியது. அவர் வருகிறார், எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல. நான் உங்களுக்கு சாதாரண இந்த தண்ணீரிலே மனம் திரும்புதலுக்கு அடையாளமான ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறேன். எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார். நிறைய பேர் இந்த 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றார், ஆகினாலே நீங்களும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்கள். அதுதான் அங்கு இருக்கும் கலப்பான செய்தி. அங்கே உலகத்துக்கு தேவன் தீர்க்கமாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். இட்ஸ் எ கிளாசிக்கல் பாசேஜ் வேர் காட் த சன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு த வேர்ல்ட். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது மேசியா என்பது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அவர் அதை சொல்லி முடித்த பிறகு அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை வழிமொழிகிறார். முன்மொழிவது யோவான் ஸ்நானகன், அதை வழிமொழிவது பிதாவானவர். இவர் என் பெரிய மகன், இவருக்கு செவி கொடுங்கள். இது ஆவியானவர் பிதாவானவர் செய்கிற வழிமொழி.
ஆவியானவர் செய்கிற வழிமொழிதல் என்ன? புறாவை போல் அவர் மீது வந்து இறங்கினார். Something unique, it cannot be repeated. மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக புறாவை போல இறங்கினாரே தவிர அவர் மீது அப்பொழுதுதான் ஆவியானவர் இறங்கவில்லை. மனிதர்களுக்கு தேவனை காண்பிக்க வேண்டும். காணக்கூடாத தேவன் கண் கண்ட தெய்வமாக வந்திருக்கிறார். இவர் வெறும் மனிதன் அல்ல, இவர் தேவகுமாரன். அதை காட்டுவதற்காகத்தான் அந்த நான்காம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் நான்காம் அதிகாரம். The baptism of Jesus is a manifestation and not a model. திருத்துவ தேவன் இரண்டாவது இடத்தில் இருக்கும் குமாரனாகிய கடவுள் உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டாரே தவிர திருமுழுக்குக்கான முன் உதாரணமாக அமையவில்லை. அதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. திருமுழுக்கை பற்றி நாம் பேசினால் அதை பற்றி விளக்கமாக நாம் பேசலாம். நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டியது 11 வசனத்தை நீங்கள் பாருங்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற ஜலத்தினால் நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். திறந்து வச்சிருக்கிறீங்களா? அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு அல்லது அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மார்க்கு 1 அதிகாரத்திலும் லூக்காளு சுவிசேஷம் 3 அதிகாரத்திலும் இதே பகுதி திரும்பவும் வருகிறது. யோவானை தவிர 3 சுவிசேஷம் இதை பற்றி சொல்கிறார்கள். அப்போ there is a contrast, there is no parallelism. நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். ஞானஸ்நானம் என்பது அது வரைக்கும் தண்ணீரிலே மூழ்குவது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், கிரேக்க வார்த்தையில ஒன்றுக்கு பல வார்த்தைகள் இருக்கிறது, சில நேரங்களிலே பலவற்றிற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான். கழுவுவதற்கும் அதுதான், மூழ்குவதற்கும் அதுதான், தெளிப்பதற்கும் அதுதான். The word baptism means sprinkling, washing, plunging into the deep. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு சபையில் இருக்கிற மக்களை கலைக்கணும். அப்படின்னா உங்க சபையில தண்ணி தெளிக்கிறாங்க, எங்க சபைக்கு வாங்க, ஓடுற தண்ணியில உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். தண்ணீர் ஒரு மனிதனின் பாவத்தை கழுவுவதில்லை. 100 ஞானஸ்நானம் பெற்றவர்களை கூட நான் பார்த்திருக்கேன். அந்த சபையில இங்க போறது, ஓடுற தண்ணியில் எடுக்கிறது, மல்லாக்கா படுக்கிறது, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அப்படின்னு சித்த பிரம பிடிச்சு யார் கூப்பிட்டாலும் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறது. இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் ஞானஸ்நானத்தை பிரசங்கிப்பதற்கு வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஞானஸ்நானத்தை கொடுப்பதற்கோ பிரசங்கிப்பதற்கோ ஒரு அப்போஸ்தலன் தேவையில்லை. நான் இயேசுவை சேர்ந்தவன் என்பதற்கு ஒரு மனிதன் உலகத்திலே தெளிவாக செய்கின்ற ஒரு சாட்சியம் அது. அந்த காலத்தில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு ரொம்ப தைரியம் வேணும். இப்ப தைரியம் வேண்டியதில்லை. அந்த காலத்தில் உலகத்துக்கு நான் இயேசுவை சேர்ந்தவன் என்று பிரகடனப்படுத்துவதற்காக ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் ஞானஸ்நானம் எங்கு எடுத்தாலும் சிலர் ஓடி போய் கள்ளத்தனமாக தான் எடுக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? ஞானஸ்நானத்தின் நோக்கமே நான் உலகத்துக்கு செத்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் ஒரு புதிய மனிதன், இனி பழைய பாவத்துக்கோ பழைய விக்கிரகங்களுக்கோ நான் உரிமை கொண்டாட முடியாது, என்னுடைய உறவு அருந்து போனது, நான் இயேசுவை சேர்ந்தவன் என்று துணிகரமாக பிரகடனப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு முறைமையே ஞானஸ்நானமே தவிர அதற்கு மேல் தனி மதிப்பை நாம் கெட்ட முடியாது. அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தையே பேசிட்டு இருக்காதீங்க, நான் கொடுக்குற ஞானஸ்நானம் வேறன்னு சொல்றாரு. இப்ப இதுல ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை வருகிறதா? 11 வசனத்தில் கவனிச்சிக்கலாம். இந்த ஞானஸ்நானம் வார்த்தையை சொல்லும் போது இப்ப மீண்டுமாக யோவேலுக்கு வாருங்கள். முன்னால தண்ணீருக்குள் மனிதனை கொண்டு வந்தார்கள், இப்பொழுது மனிதன் இருக்கிறான் மேல இருந்து ஆண்டு தண்ணீரை ஊற்ற போறாரு. தண்ணீர்ல ஆவியானவரை ஊற்ற போறாரு. There is a marked difference. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். முன்னால தண்ணிக்குள்ள மனுஷனை கொண்டு வந்தாங்க, இப்ப மனுஷன் மேல ஆவியானவர் தம்மை ஊற்ற போகிறார். ஒரு மனுஷன்ல ஒரு சபையின் மீது, முழு திருச்சபையின் மீது ஊற்றப்படுகின்ற ஒரு வரலாற்று சம்பவம். அப்போ ஞானஸ்நானம் என்று எங்கெல்லாம் வருகிறது? இந்த வரலாற்று தொடர்புடைய காரியத்தை பேசுகின்ற இடத்தில் மாத்திரம் வருகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல வரல. மத்தேயுவின் சுவிசேஷம், லூக்காளின் சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம், இந்த 3 சுவிசேஷங்களிலும்
ஆண்டவரை உலகத்துக்கு அடையாளப்படுத்துகின்ற போது அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்கிற தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் படின் புத்தகத்தில் அது நிறைவேறின போது ஊற்றப்பட்டார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுவதற்கு முன்னதாகவும் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதை சொல்லிவிட்டு அருட்பொழிவை கொடுக்கின்ற போது அதை ஞானஸ்நானம் என்று சொல்லாமல் அவர்கள் மத்தியிலே ஊற்றினார் என்கிற வார்த்தை வருகிறது. இதை எதுக்காக நான் சொல்றேன், ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியுன்றதுக்காக சொல்றேன்னா, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வேதத்தில் உள்ளபடியே நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கணும். நான் சொல்ல விரும்புகிற கருத்து அதுதான். அவர் அவருடைய சொந்த கருத்துக்களை வேதத்துக்குள்ளாக திணித்து இது வேதத்தின் கருத்து போல ஜோடிப்பதற்கு அநேகர் முயல்கிறார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. என் விருப்பு வெறுப்பு கேட்ப வேதத்தின் வசனங்களையும் என்ன செய்ய முடியாது, முறுக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்திவனையும் இருக்குமானால் துணிகரமாக வேத வசனங்களை நம் மன விருப்பத்திற்கு ஏற்றார் போல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அதற்காக தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவார். தொடர்ந்து நான் வேதனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்னதாக சில கருத்துக்களை நான் சொல்லணும். அது என்னன்னா, முக்கியமானது, எந்த ஒரு கொள்கையை பற்றி நாம் வேதத்திலே படிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கற்றுக்கொண்ட பிறகு உடனடியாக நாம் வர வேண்டியது, இயேசு கிறிஸ்து இதை குறித்து நேரடியாக என்ன பேசி இருக்கிறார். இப்ப நான் முதல்ல உங்களை யோவேல் ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் எங்க போனோம், மத்தேயு 3 அதிகாரத்துக்கு போனோம். எதுக்காக அங்க போனோம், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது என்பதற்காகத்தான் அப்போஸ்தலர் 2 பற்றி உங்களிடத்தில் நான் பேசினேன். இப்போ பரிசுத்தாவியானவரை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், பரிசுத்தாவியானவரை பற்றி புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பார்க்கிறோம், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, இருந்திருந்தும் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, டபுள் சத்தியம் அல்லவா, அவர் கொடுப்பது நிச்சயம். இது பரிசுத்தாவியானவரை பற்றி புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிற மிக முக்கியமான செய்தி. அப்போ ஆண்டவர் தம்முடைய சபைக்கு பரிசுத்தாவியை கொடுப்பதிலே பிரியம் கொண்டிருக்கிறார். நிறைய இடங்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறாங்க, ஏதோ ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் அவர்கிட்ட மல்லு கட்டி வாங்கணும் போல கற்றுக் கொடுக்கிறாங்க. வாங்க ஒரு ரூம்ல போவோம், அடைச்சுக்குவோம், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, அது வந்துடும் சொல்லி கொடுக்குறாங்க. போயிட்டு வந்திருக்கீங்களா, போயிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா, போகலன்னா பரவாயில்ல. உங்களுடைய ஆசையை நான் பாராட்டுகிறேன், உங்கள் தாகத்தை, உங்கள் ஏக்கத்தை பாராட்டுகிறேன். ஆனால் இது ஏதோ அவர் கொடுக்காத மாதிரியும் நம்ம ஏதோ பலவந்தம் பண்ணி வாங்கிற மாதிரி, இது சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு அல்ல. தமது பரிசுத்தாவியானவரை கொடுப்பதில்லை, அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். God is well pleased to give God the Holy Spirit. அது உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தை விட்டு அவர் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? யோவானின் சுவிசேஷம் 14 பாருங்கள். யோவானின் சுவிசேஷம் 11 அவர் போவதை குறித்து பேசுகிறார். உங்கள் இருதயம் போகிறேன் என்று சொன்ன போதே இவர்களுக்கு ரொம்ப கலக்கம். என்ன கலக்கம், அவரோட எவ்வளவு கௌரவமா இவ்வளவு நாள் நடந்து தெரிஞ்சோம், என்ன மரியாதை, அவர் போற இடத்துக்கெல்லாம் 1000 பேர் வருவாங்க, முன்னால அவருடைய முக்கியமான அடியாற்றல் மாதிரி நம்ம நின்று கொண்டிருப்போமே, அவர் போயிட்டாருன்னா நமக்கு அந்த பழைய கௌரவம் தான் போயிருமே, பதவியிலிருந்து இறங்கினா அப்படிதான் இருக்கும், அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்பதுதான் வேத வார்த்தை. எதுக்காக கவலைப்படுறாங்க, போறேன்னு சொன்ன போது எங்களை திக்கற்றவர்களாக விட்டு விட்டு போய்விடுவீரோ என்று ஏங்குகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், நான் போய் என்ன செய்வேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு மீண்டுமாக வந்து நான் இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். அது என்ன ஸ்தலம், தேவ நமக்கு என்று ஆயத்தப்படுத்த போகின்ற புதிய வானம், புதிய பூமியை குறிக்கிறது. மோட்சம் அடைவோம் என்பது சண்டே ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிற பாடம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சீங்கன்னா, இந்த உலகத்துலதான் தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் செய்ய போறாரு, சிருஷ்டிக்க போறாரு. வேற எங்கேயோ இல்ல, ஏதோ கண்ணாமூச்சி எங்கேயோ இன்னொரு பிளானட்டுக்கு நம்மளை கொண்டு போறாரா? நிறைய பேர் வெளிப்படுத்தின நூலை படிக்காதனால தான்
இன்னும் சிறுபிள்ளைத்தனமா மோட்சம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். வேதத்தில் மோட்சம்ங்கிற வார்த்தையே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அது பிதாவின் வீடு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்க என்னோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். அப்போ உண்மையான அர்த்தம் என்ன மோட்சம் என்றால், பிதா எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பது தான். ஏசு கிறிஸ்து எங்க இருப்பாரோ அங்க இருப்பது தான். இட்ஸ் நாட் அ பிளேஸ், இட் இஸ் அ ஸ்டேட். Not necessarily a place, but of course it's going to be a place. Inda vanam surutapadum, bhoomi enna seiyum, vendu urugi pogum. Appa enna seivar aandavar? Meendum pudhiya vanam pudhiya bhoomi. Velipaattinulla poi veetla vaasthu paarunga 21 adhigaratha andha magimayana aayathathai kurithu pesugiraa. Innum Sunday school maadhiriye nama pesittu irukkudadhu. பிள்ளைகளுக்கு தெளிவாக போதிக்க நாம் வேண்டியது இருக்கிறது. நான் சொல்ல வந்த கருத்து அது அல்ல. இங்கே சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் செய்வேன். அவர் போவதை குறித்து பேசுகிறார், அவருடைய இரண்டாம் அருகை குறித்து பேசுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் 13 அதிகாரத்தில் இரண்டாம் அருகை பற்றி மட்டும் பேசுவது போல தெரிகிறது. ஆனால் உற்று பார்த்தால் ஆவியானவரினுடைய வரவை பற்றியும் அங்கு பேசுகிறார். அநேகருக்கு அது தெரியாது. பாருங்க 16 வசனத்தை பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதினால் நீங்கள் அதை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இங்கு பேசுகிற வருவேன் என்பது யாரை குறிக்கிறது? ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடத்தில் வருவேன், திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு வரப்போகிறவருக்கு பெயர் தேற்றரவாளன். தேற்றரவாளன் எப்படி வருவாராம்? நான் வேண்டிக் கொள்ளுவேன். வேண்டிக் கொள்வது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நல்லா கவனமா பாருங்க 16 வசனத்தை. அப்பொழுது வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். தேற்றரவாளன் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. அவர் தந்திருவார் என்பது பிதாவை குறிக்கிறது. வேண்டிக் கொள்வது குமாரனாகிய கடவுள், தேற்றரவாளன் என்பது ஆவியாகிய கடவுள். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் என்று சொல்லுவது பிதாவாகிய தேவன். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அருப்பொழிவிலே திருத்துவத்தின் ஈடுபாடு மிக அவசியம். அதே 16 அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 16 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 7 வசனத்தை பாருங்கள். யாராவது வாசிப்பீங்களா? 6-7 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். 6:16-6. ஆனாலும் யோவான் 16:6. நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறேன் என்று 14 அதிகாரத்தில் பேசினாரே, நான் போவது உங்கள் பிரயோஜனத்திற்காகத்தான் போகிறேன். தொடர்ந்து வாசிங்க. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அனுப்புவது யார்? கிறிஸ்து போவதினால் தேற்றரவாளன் அவர் விட்டு சென்ற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வருகிறார். யோவான் 14:12 வசனத்தையும் நிறைய பேர் தவறாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. இந்த 12 வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவை விட பெரிய கிரியைகளை செய்வோம் என்று சில ஊழியர்கள் கூட இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு தம்பட்டம் அடிக்கிறார்கள். இந்த வசனத்தின் கருத்து அது அல்ல. நான் காலம் இடம் என்னும் கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகத்தில் இருந்தேன். ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் நான் கிரியை செய்யவில்லை. நான் போவேனையாகில் பாவியானவர் திருச்சபைக்கு அருளப்படுவார். அவர் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் கிரியை செய்வார். ஆகினால் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ தேவனை விட ஒரு மனிதன் மிஞ்சி விட முடியாது. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமீபத்தில் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார். எங்க போய் சொல்லியிருக்காரு? மலேசியாவில் போய் சொல்லியிருக்கிறார். ஏ சுவாமி, தபித்தாவை பார்த்து என்ன செய்தாரு? சிறுபின்னே எழுந்துருன்னு சொன்னாரு. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அந்த செத்து போன ஒரு பெண்ணை பார்த்தேன், முறைச்சு பார்த்தேன், அந்த பொண்ணு எழும்பிடுச்சுன்னாராம். முறைச்சு பார்த்தேன்றது கூட ஒரு வார்த்தை இல்லை, அப்படியே பார்த்தேன், என் கண்ணு பேசிச்சியா அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? பெரிய காரியங்களை செய்வான். அது உண்மையில நடக்கலைன்றது ரெண்டாவது கட்டுக்கதைன்றது. மலேசியாவில் போய் மெட்ராஸ் நடந்ததா சொன்னா, அங்கிருந்து இங்க கேட்கறாங்க, மெட்ராஸ்ல இப்படி நடந்துச்சாமே உண்மைதானா?
இல்ல அவர் தாடி வச்சிருக்கிறாரு காவி போட்டிருக்கிறாரு அதனால அவர் உண்மை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, பவுல் அப்படியா இருக்க, பேதர் அப்படியா இல்லை. ஜாகிரதையா இருங்க. வேஷமாகவே மனிதன் திரிகிறான், அந்த வேஷம் போடுறதுல ஊழியக்காரர்களும் இருக்கலாம். நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும். நான் போகிறேன், நான் போகாவிட்டால் வேறொரு தேற்றவாளன் வருவார், நான் போவது உங்கள் நன்மைக்காக. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி 14 அதிகாரத்திலும் பார்க்கிறோம். திருத்துவ தேவன் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் இடத்தை நிரப்புவதற்காக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், சரிதானா? நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதற்காக கொடுக்கப்பட்டவர் தேற்றரவாளன், சரிதானா? இதை நாம் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ரோமருக்கு நிருபம் 5 யாராவது வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் குறிச்சிக்கிறீங்களா? அதெல்லாம் வீட்டில் போய் திரும்ப திரும்ப எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ரோமர் 5 வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இந்த அருளப்பட்ட என்கிற வார்த்தை என்பது முற்று பெற்று விட்ட வினை சொல்லில் இருக்கிறது. ஆவியானவர் வரலாற்று நிகழ்வாக ஒரே ஒரு முறை உலக திருச்சபைக்கு என்று அருளப்பட்டு விட்டார். 2 வரைக்கும் திருச்சபை ஆவியானவரினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது. அப்போ சில 2 பின்பு திருச்சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் சபையின் மீது ஊற்றிவிட்டார். அது முற்று பெற்று விட்ட வினை சொல். இட் கேனாட் பி ரிப்பீட்டட். இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. மனம் திரும்புகிறவர்கள் எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவருடைய இயக்கம் உண்டு. குற்ற உணர்வு பெறுவதே பரிசுத்தாவியானவரின் இயக்கத்தினால்தான். மனம் திரும்பின பிறகு பெறுவது பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவரின் இயக்கத்தோடு தொடங்குவதுதான். யோவான் 16 சொல்லுகிறார், அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் பாவி என்பதை உணர்வு பெறுவதே ஆவியானவருடைய இயக்கத்தினால்தான். பவுல் பேசின போது ஆவியானவர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தார் என்று வாசிக்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தில். என்னுடைய பொருள் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற போது ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க முடியாது. நம்ம விட சிறந்தவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம் மீது கிருபை கூர்ந்து அவரை விசுவாசிப்பதற்கான வரத்தை நமக்கு கொடுத்ததினால்தான். அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கீழ்ப்படிந்ததினால் இன்றைக்கு 6 தலைமுறை 7 தலைமுறைன்னு சொல்லி ஆண்டவரை அறிந்து அவரை பின்பற்றுவதற்கான ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். குற்ற உணர்வு பெறுவது ஆவியின் இயக்கத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது ஆவியானுடைய இயக்கத்தினால. அதனால் மனம் திரும்புவதும் ஆவியானுடைய இயக்கத்தினால தான். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்ற போது யாரையெல்லாம் வரவேற்கிறான்? யோவான் 14:23 வசனத்தை பாருங்கள். யாராவது வாசிப்பீங்களா? ஆண்கள், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னின் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணோம். We will live with him. வந்துட்டு போக மாட்டோம், விருந்தாளி மாதிரி வந்துட்டு போக மாட்டோம். ஒரு வசனத்தை கை கொண்டால் என்றால் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் செய்தியை சொல்லப்படுகின்ற போது ஒருவன் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகின்ற போது, கீழ்ப்படுகின்ற மாத்திரத்தில் யாரை வரவேற்கிறான்? திரியேக தேவனை வரவேற்கிறான். வேதம் சொல்லுகிறது ஆவியானவருடைய இயக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் விசுவாசிக்க முடியாது, மனம் திரும்ப முடியாது, தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவார்கள் என்று அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். அந்த பகுதியை எடுத்து பார்க்கலாமா? 38 பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கு ஞானஸ்நானம் என்பது ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் மனம் திரும்புவது என்கிற அர்த்தம் இல்லை. இட்ஸ் ஒன்லி ஸ்ட்ரே இன்சிடென்ட். You cannot literally interpret the scripture here. அவர் என்ன பேசுறாரு? மனம் திரும்பின பிறகு அதற்கு அடையாளமாக எடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்புகின்ற போதே பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்.
There is nothing called a dual experience. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, இனி ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. அதுக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. மனம் திரும்புவதே, குற்ற உணர்வு பெறுவதே பரிசுத்த ஆவியானவருடைய இயக்கத்தினால்தான். இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்ற போது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது, திருத்துவ தேவனை நாம் வரவேற்கிறோம். அதற்கு இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வரம் என்கிற வார்த்தை 38 வசனத்தில். அப்போ தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு தனிப்பட்ட விஷயமாக அங்கு சொல்லப்படவில்லை. கொஞ்சம் கேட்பதற்கு கொஞ்சம் விகற்பமாக தான் இருக்கும், நல்லா கவனிங்க. போக போக நான் சொல்லுவதில் நீங்கள் தெளிவு பெறுவீர்கள். ஆவியானவர் திருச்சபைக்கு ஒரு வரலாற்று சம்பவமாக ஊற்றப்பட்டு விட்டார். அது திரும்ப திரும்ப நிகழ்கின்ற சம்பவம் அல்ல. அப்படின்னா நீங்க என்ன கேட்கலாம், அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில் 2 8 அதிகாரத்தில் 10 அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் கை வைத்த போது ஆவியானவரினுடைய வரத்தை பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கேட்கலாம். அதற்கு வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லுகின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த யூத திருச்சபைக்கு அப்போஸ்தலர் 2 ஊற்றப்பட்டார், அருட்பொழிவு இருந்தது. அதுக்கப்புறம் 8 யாருக்கு ஊற்றப்பட்டார், 10 யாருக்கு கூறப்பட்டார், சமாரியர்களுக்கு 8 ஊற்றப்படுகிறார். 10 புறஜாதியாருக்கு, கொர்நேலியு வீட்டில் நடக்குது. இப்ப இந்த மூன்று பேரும் மூன்று விதமான மக்கள். அன்றைக்கு இருந்த பிராட், பெரிய அளவில் சொல்ல போனால் மூன்று வித்தியாசமான மக்கள் கூட்டங்கள். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் கலவாமல் இருந்தார்கள். யூதர்கள் ஒருவரை விட தங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் வந்து கொர்நேலியு வீட்டுக்கு போகும் போதே புறஜாதியான வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்பொழுது அவருக்கு என்ன தரிசனத்தை ஆண்டு கொடுக்கிறாரு, ஒரு பெரிய துப்பட்டி, அந்த துப்பட்டியில எல்லா மிருகங்களும் இருக்கிறது, அதை அடித்து பூசின்னு சொல்றாரு. நான் இந்த விளக்கப்பட்ட மிருகங்களை எல்லாம் தொடுவதில்லை என்று அவன் பேசுகிறான். நான் சொல்றேன் அடித்து பூசின்னு சொல்றான். ஆவியானவர் சொன்னா நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றான். அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கொர்நேலி வீட்டுக்கு போகும்போது ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னாரு, வேற்றுமைகளை இனி பார்க்க கூடாது, ஆவியானவர் எல்லாருக்கும் அருட்பொழிவை கொடுப்பார் என்றால் அதை தடுப்பதற்கு நான் யார். ஆவியானவர் அருட்பொழிவை துவக்கி வைக்கும்படி என்னை அனுப்புகிறார், அதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்ப தேவனுடைய ஆவியானவர் புறஜாதியாருக்கு, சமாரியர்களுக்கு, அவர்களையும் ரொம்ப மலிவா நடத்தினாங்க. அவர்கள் ஒரு கலப்பு இனம், பாதி யூதர்கள் பாதி புறஜாதியார். அடிமைத்தன நாட்களிலே அங்கிருந்த மக்களோடு சம்பந்தம் கலந்ததினால் யூதர்கள் அவர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதில்லை. பாபிலோனிய அடிமைத்தனத்தின் காலத்திலே அவர்கள் கலப்பானவர்கள். அதனாலதான் அவங்க வீட்டு அவங்க ஊர் வழியா கூட போக மாட்டாங்க. யோவான் 4 ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த சீகார் என்கிற கிராமத்துக்கு போறாரு. என்ன சொல்றாரு, எனக்கு வேற்றுமை இல்லை, அவர்களுக்கும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க வந்திருக்கிறேன். அங்க அவர் என்ன பேசினாரு, அங்கேயும் பரிசுத்தாவை பத்தி தான் பேசினாரு. நீ பருகுகிறாயே இந்த யாக்கோபின் கிணற்றண்டையிலே, இந்த தண்ணீரை குடிச்சா உனக்கு என்ன வரும், மீண்டும் தாகம் வரும். நான் கொடுக்கின்ற ஜீவ தண்ணீர் உனக்குள் நித்தம் ஊறுகின்ற ஜீவ ஊற்றாக இருக்கும். நான் கொடுக்கும் சுனை வற்றாத சுனை. அன்பு மாவியானவரை பற்றி தான் அவர் மறைமுகமாக இலைமறை காயாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசணும், பரிசுத்தாவியானவரினுடைய ஊற்றப்படுதலை குறித்தும், வேற்றுமைகளை கடந்து எல்லாருக்கும் சமமாக அவர் ஊற்றப்படுகிறார், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அப்போ ஊழியர்களுக்கும் ஊழியர்கள் அல்லாதவர்களுக்கும், பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேற்றுமையின்றி அவர் ஊற்றப்படுகிறார் என்று பார்த்தோம். இன வேற்றுமை துவேஷமின்றி அவர் எல்லாருக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருந்தோம். யூதருக்கு, புறஜாதியாருக்கு, சமாரியர்களுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்காக அவர்களுக்கு அடையாளப்பூர்வமாக தெரிய வேண்டும் என்பதற்கு செய்தாரே தவிர, அதுக்கப்புறம் வேறு எங்கும் ஆவியானவருடைய அருட்பொழிவை பற்றி எங்கும் பேசப்படவே இல்லை. அதற்கு பிறகு பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஒரு முறை கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சபையிலே கூட்டம் நடத்துவதற்கு என்று அழைத்திருந்தார்களாம். அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சபையிலே கன்னியாஸ்திரிகள் உண்டு, ரோமானிய சபைகளை போல. அந்த கன்னியாஸ்திரிகள் இவர்களுக்கு உணவு கொடுத்து அவருக்கு உறங்குவதற்கு ஒரு தனி அறையை ஆயத்தம் செய்து படுக்கை அழகாக விரித்து அவருக்கு வேண்டிய ஒரு குவளையில் தண்ணீரை வைத்து விளக்கை பொருத்தி வைத்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு வேற என்ன உதவினாலும் உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அன்றைக்கு ஊழியம் செய்துவிட்டு அதிக களைத்து போய் வந்தவர் என்ன சொன்னாரா, ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாம் கிருபை தான் வேணும், விளையாட்டுத்தனமாக சொன்னாராம்.
ஒன்றும் இல்லை, வேற ஒன்றுக்கா நீங்கள் எனக்காக கால விடணும்னா, அவருடைய கிருபை எனக்கு இருந்தால் போதும்னாராம். அவர் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் அந்த சகோதரிகள் சொன்னாங்களாம், கிருபை மழை பெய்து கொண்டிருக்கிறத அள்ளிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரலாம். உங்கள் பாத்திரத்தை நேராக பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், கிருபையின் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டி கொண்டிருக்கிறது, உங்கள் பாத்திரம் நேராக இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரலாம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது ஒரு நல்ல எளிய உதாரணம். ஆவியானவர் அளவில்லாமல் சபைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் ஊற்றி விட்ட பிறகும் அவர் ஏதோ கொடுக்காத மாதிரி பண்ண நல்லா இருக்குமான்னு யோசித்து பாருங்களேன். என்கிட்ட இருக்குது ஒரு பர்ஸ், அதில் கொஞ்சம் பணம் இருக்குது. இந்த பர்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், கொடுக்க மாட்டேன், பயப்படாதீங்க, நான் ஊர் போய் சேரணும் நாளைக்கு. கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், இனிமேல் கொடுத்ததுக்கப்புறம் இதை தாங்க ப்ளீஸ் அப்படி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னா, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம், எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறாரா? அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார், இனி காத்திருக்க தேவையில்லை, ஊற்றப்பட்டாயிற்று முற்று பெற்ற வேண்டையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பாத எல்லாருக்குள்ளும் அவர் இல்லை, மனம் திரும்பினவர்களுக்குள்ளும் தான் அவருடைய இயக்கம் உண்டு. எங்கு மனம் திரும்புதல் உண்டோ அங்கு ஆவியானவருடைய இயக்கம் உண்டு. மனம் திரும்பாமலே வெறும் கிறிஸ்தவர்களாக பக்தியோடு இருந்தால் கூட அந்த நிறைவுக்குள் நீங்கள் வர முடியாது, அந்த வரத்தை நீங்கள் பெற முடியாது. இப்போ சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், அதை கற்றுக்கொண்டீர்களானால் அதற்கு பிறகு இந்த நிறைவை பெற்றுக்கொள்வது என்ன, நிறைவு என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்னஸ்க்குள்ளே நீங்கள் வருவீங்க, இல்லைனா கொஞ்சம் குழம்பு போய் தான் உட்காந்துருப்பீங்க. வேதத்தில் ஆவியானவரை பற்றி போதிக்கின்ற காரியங்களில் விதவிதமான வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, ஒரே வார்த்தை எல்லாவற்றிற்கும் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பிரதர் நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனி மனிதரிடத்தில் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி அல்ல. அபிஷேகம் என்கிற வார்த்தை திருச்சபைக்கு கூட்டாக கொடுக்கப்பட்ட வரலாற்று சம்பவம் என்று சொன்னேன். ஒரு தனி மனிதன் பெறுவது அபிஷேகம் அல்ல, அது வரம். நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? அப்போ யாராவது உங்களை பார்த்து பிரதர் சிஸ்டர் நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா காலையில் தான் குளிச்சேன்னு சொல்லுங்க. அவங்க நீங்கள் வேற என்னத்தையோ பேசுகிறீங்க, விளங்காமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நானுடைய பிள்ளையாக மாறின போது ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆதி திருச்சபை பெற்றுக்கொண்டது. அதற்கப்புறம் அபிஷேகம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் புழக்கத்தில் இல்லை. ஸோ யூ கெனாட் மிஸ் யூஸ் த வேர்ட் இன்டர்சேஞ்சபிளி. த வேர்ட் பேப்டிசம் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட், இட் கேன் நெவர் பி ரிப்பீட்டட். இஃப் த ஈவென்ட் கெனாட் பி ரிப்பீட்டட், த வேர்ட் கெனாட் பி ரிப்பீட்டட். நிகழ்வு மீண்டும் திரும்ப நடக்கக்கூடாத நிகழ்வாக இருக்குமானால் அதற்கு கையாளப்பட்ட வார்த்தையும் திரும்ப நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த ஆவியானவரை பற்றிய செய்தியில் இருக்கும் குழப்பத்திற்கு காரணமே வார்த்தைகளில் தெளிவின்மை. நிறைய பேர் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, சபைகளை அது நிமித்தமாக ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள் நடத்துவதை விட குழப்பத்திற்குள் தான் நடத்தியிருக்கிறார்கள். அதில் இரண்டாவது பெரிய குழப்பம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுவார்கள் என்பது. வேதத்தில் அதற்கு அடையாளம் இல்லை. எல்லாரும் பேசுவதில்லை என்று பவுல் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் ஆவியானவருடைய நிறைவு என்பது வேறு, அந்நிய பாஷை என்பது வேறு. அது ஒரு வரம், அது நிறைவுக்கான அடையாளம் அல்ல. வேதத்திலே 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அதிக வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். அந்த வரங்களை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் என்னை பொறுத்த மட்டிலே அந்த 9 வரங்களுக்குள் எல்லாவற்றையும் அடக்கிவிடலாம். 9 விதமான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 விதமான ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு எபேசியர் 4 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12 இப்போ வாசிக்காதுங்க, வீட்டில் நிறைய உங்களுக்கு நேரம் இருக்குது, அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். மாதத்துக்கு ஒரு கன்வென்ஷன் நடந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். 1 கொரிந்தியர் 12 வாசித்து பாருங்கள். அங்கள் வரங்களை குறித்து அவர் பேசுகிறார். 9 விதமான அழைப்புகள், 9 விதமான வரங்கள். அழைப்பை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டதே வரங்களை தவிர, வரங்கள் என்பது தனி மனிதர் பிரதாபத்துக்கு அல்ல, சபையை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாமா? எபேசியர் கடிதம் நிருபம் 4 அதிகாரத்திற்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நேரம் அதிகம் இல்லை என்றாலும் அதை வாசித்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். எபேசியர் 4:11-12 வசனத்தை பாருங்கள். குறிப்பாக, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும்
ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தமானவர்கள் சீர் பொருந்தும் பொருட்டும் விசுவாசிகள் பூரண புருஷர்களாகுவதற்கென்று பரிசுத்தவான்களின் சீர் பொருந்துதலுக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 13-14 வசனத்தில் அவர் கொடுத்திருக்கிற அழைப்புகளை பற்றி பட்டியலிடுகிறார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக என்று அவர் அழைக்கிறார். என்ன சொல்றாரு? வரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது தேவனுடைய சபையை ஊன்ற கட்டுவதற்காகத்தான். வரங்களை வைத்து விசுவாசி ஒருவரும் வியாபாரம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குழப்படிக்கு காரணம் என்ன? கொஞ்சம் சுகம் அளிக்கும் கிருபை இருக்குமானால் அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. ஒரு ஜப பெறை கட்டிடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுக்கு பேர் ஜப பெறை. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியல. அந்த அம்மா வீட்டில் போட்டிருப்பாங்க, இங்கே எல்லாம் போவாங்க, போய் என்ன செய்வாங்க, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும் ஜெபம் பண்ணி சொல்லுங்கம்மானுவாங்க. அந்த அம்மா என்ன செய்யும்? ஏதோ ஜெபம் பண்ணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சாயரபுரம் தான், எங்கள் பாட்டியம்மா ஒரு ஜப கூட்டத்தம்மா வீட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த அம்மா என்ன செய்யும்? நான் இப்படி இப்படி கையை ஆட்டும். வயசான பாட்டி கை நடுங்குது. எங்களுக்கு ரொம்ப தமாஷா இருக்கும். இது என்ன இந்த அம்மா இப்படி இப்படி பண்ணுது? ஏதோ பண்ணும், தலையில சிலுவை போடும், நாங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு என்ன ஆசை? பேர பிள்ளைங்கள இந்த ஜப கூட்டத்தம்மா ஜபிக்கணும்ன்றது. வளர்ந்த பிறகுதான் அது எவ்வளோ பெரிய தவறான காரியம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். சபைகளுக்கு போட்டியான கிளை அமைப்புகளுக்கு சபையிலே இடம் இல்லை, திருச்சபையில் இடம் இல்லை. ரெண்டே ரெண்டு அமைப்புகளுக்கு தான் சபையில் இடம் உண்டு. நல்லா கேளுங்க. ஒன்று சபை, இன்னொன்று சபை வளர்ச்சிக்காக இயங்குகின்ற ஊழியங்கள். There are two models. ஒன்று சபை மூலமாக நடைபெறுகின்ற ஊழியம், சபை வளர்ச்சிக்காக எழுந்து கூட்டாக செய்யப்படுகின்ற ஊழியம், தனி மனிதனுடைய பெருமைக்காக அல்ல. இப்போ இந்திய மிஷினரி சங்கம் என்பது சபை வளர்ச்சிக்காக நடத்துகின்ற ஊழியம். இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் என்பது விசுவாசிகளாக சேர்ந்து சபையை பெருக பண்ணுவதற்காக, தனி மனித வளர்ச்சிக்காக அல்ல, அதே திருச்சபையின் வளர்ச்சிக்காக செய்யப்படுகின்ற அணுகுமுறை. புதிய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஜெருசலேம் மாடல் அண்ட் ஆன்டியோக் மாடல் என்று சொல்வாங்க. எருசலேம் திருச்சபை அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை, அந்தியோகியா சபை அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. இந்த ரெண்டு அமைப்புகளுக்கு தான் இடம் உண்டு. மனம் திரும்பினவர்கள் போய் அந்தியோகிய பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணாங்க, சபை உண்டானது. அதை பார்த்து பர்ணபா அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு போகிறார். அவர்கள் அவர்களை ஜெபித்து பர்ணபாவையும் பவுலையும் தேவன் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்தெடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் மூலம் உலகமெங்கிலும் சுவிசேஷம் பரவுகிறதா? ஐரோப்பா கண்டம் வரைக்கும் சுவிசேஷம் போகிறது. இந்த ரெண்டு அமைப்புக்கு தான் புதிய ஏற்பாட்டில் இடம் உண்டு. இதை தாண்டி எந்த தனி மனித நிறுவனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இடம் இல்லை. இப்போ போற போக்க பார்த்தா நிறைய புது சபைகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க சொல்லுவீங்க, மில்லர்புரத்தில் தீர்க்க தரிசனமா அவர் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. சபையின் எழுப்புதலுக்காக வந்த அநேகர் ஏற்கனவே இப்படி மாறி இருப்பதனாலே நான் அதை உறுதியாக சொல்லுகிறேன். முன்னால பஞ்சாப்ல இருந்து பக்த சிங்னு ஒருத்தர் வந்தார். நம்முடைய சபைகளை தான் ஊழியம் செஞ்சாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னாரு? என் ஊழியத்தின் மூலம் தொடப்பட்டவர்கள் எல்லாரும் பாருங்கள், தனி சபை என்று சொன்னார். ஆந்திராவில் இருந்து ஒருத்தர் வந்தார், அவருடைய பெயர் ஜாஷுவா டேனியல். அவரும் நம்முடைய சிஎஸ்ஐ சபையில தான் வந்து ஊழியம் செஞ்சார். தென் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்தார் பிஷப் ஜெபராஜ் ஐயர் இருக்கும்போது. திடீரென்று ஒரு நாள் என்ன சொன்னாரு? நாம் எல்லாரும் லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சொன்னார். இன்னைக்கு உலகம் முழுசும் அவங்க சபை இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்க, நம்ம ஊரில் இருக்கிற நிறைய தனியார் ஊழியக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கங்க இப்போ நிலம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, கிளைகளை ஏற்படுத்துகிறார்கள், அவருடைய ஆட்களை எல்லாம் அங்கங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோபுரம் கட்டுறாங்க, கோபுரம் இல்லாமலே. அதுக்கு பேர் கோபுரம் சொல்றாங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறது. கோபுரம் இல்லாமல் கோபுரம் கோபுரம்ன்றாங்களே, அது என்னது கோபுரம்னா? உங்க கோயில் கட்டியிருக்கீங்களே, இதுக்கு பேர் தான் கோபுரம். நிறைய கோபுரங்களை கட்டுறாங்க. கடைசியில் ஒரு நாள் என்ன சொல்ல போறாங்க? நாங்களும் ஒரு தனி சபை, நான் அதற்கு பேராயிருன்னு சொல்ல போறாங்க. இது நடக்க போகுது. ஏன்னா வேதத்தில் அங்கீகரிக்கப்படாத அமைப்புகள் கடைசியில் இப்படி தான் திரிபுவாதத்துக்கு வரும். அவங்க எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் சபையை கட்டுவதற்கு வரங்களை கொடுக்கிறார். தனி மனித அமைப்புகளையும் தனி மனித ஆதீனங்களையும் தனி மனிதனின் புகழ்ச்சிக்காகவும் அவர் கொடுப்பதில்லை. வரங்களை வைத்து வியாபாரம் செய்ய முடியாது. இது வரைக்கும் நான் சொன்னதை மறந்துடுங்க, இதை மறந்துடாதீங்க.
மரங்களை வைத்து பிழைப்பு நடத்த முடியாது. இப்போ வருஷம் எங்க இங்க ஆரம்பிச்சோம், அந்நிய பாஷை என்பது வரமே தவிர ஆவியான ஒரு நிறைவுக்கான அடையாளம் இல்லை. சில சபைகளில் பிரதரன் சபையில் பாப்டிஸ்ட் சபைகளில் அந்நிய பாஷையெல்லாம் ஓய்ந்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க, வேதத்தில் அதுக்கும் இடம் இல்லை. எல்லாரும் பேசுகிற அந்நிய பாஷையும் அந்நிய பாஷை என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் சமநிலை ரொம்ப அவசியம். அந்நிய பாஷையே இல்லைன்னு சொல்றதும் தப்பு. எல்லாரும் பேசுகிற பாஷையும் நிச்சயமாக அந்நிய பாஷை கிடையாது. சில சபைகளுக்கு போனீங்கன்னா பாஸ்டர் என்ன பேசுகிறாரோ அதே தான் மக்கள் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் சொன்னதை இவங்க சொல்லி பார்க்குறாங்க. அது கிளிப்பிள்ள பாடம். ஆனால் தெளிவாக ஆவியானவருடைய கிருபையினாலே அந்நிய பாஷின் வரத்தை பெற்று பேசுகிறவர்களையும் நான் அறிவேன். அதனால் எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் சொல்ல வந்த மிக முக்கியமான கருத்து, அந்நிய பாஷை பேசுவது என்பது ஆவியானுடைய நிறைவுக்கு அடையாளம் அல்ல. இது நமக்கு தெரிந்திருக்கணும். நிறைய காரியங்கள் சொல்லணும். இப்போ என்ன பேசணும், முதலாவதாக ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, வரம் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்ற போது பரிசுத்தாவியானவரையும் பிதாவையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் என்கிற வார்த்தை. இப்போ நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், ஒரு தூத்துக்குடி தம்பி தான் என் பக்கத்தில் வந்து உட்காந்தான். தம்பி நீ மனம் திரும்பியிருக்கியான்னு கேட்டேன். குணப்பட்டுட்டியா, இயேசுவின் பிள்ளையா மாறிட்டியா, இயேசுவின் சீஷனா, ரட்சிக்கப்பட்டுட்டியா, பல வார்த்தையில் கேட்டேன். அவன் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொன்னான், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னா. தம்பி நான் சொல்கிற கேள்வி உனக்கு புரியலையான்னு திரும்ப திரும்ப கேட்டேன். பிரதர் நான் அபிஷேகம் பெற்று நீங்கள் என்னமோ ஃபண்டமெண்டல்ஸை கேட்டுட்டுருக்கீங்களே அப்படின்னா. நான் கண்டுபிடிச்சது அவனுக்கு என்ன தெரியல, சுவிசேஷமும் தெரியவில்லை, ரட்சிப்புக்கான மூலோபதேசமும் தெரியவில்லை. ஏதோ ஒரு சபையில் போய் அங்கே ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் இருந்திருக்கிறான். அங்கே எல்லாரும் பேசின மொழி இவனும் பேசியிருக்கிறான். போதகர் அவன் மேல் கை வைத்து இதுதான் அபிஷேகம் என்று சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை மாறல. ஒரு அனுபவத்தை பிடித்து கொண்டு நான் ஆவியை பெற்றுவிட்டேன் என்று சொல்கிறான். இது தமிழகம் முழுவதும் நான் பார்க்கின்ற ஒரு நோய். மனம் திரும்பாமலே ஆவியின் நிறைவுக்குள் ஒரு மனிதன் வர முடியாது. அபிஷேகம் என்பது என்ன, ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் என்பது ஒன்று, பிரத்யேகமாக ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கிருபை. லூகாவின் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் கப்பர்நகும் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்த்தோள் சொல்லை எடுத்து 61 அதிகாரத்திலிருந்து மேற்கோளை காண்பித்து விட்டு இன்றைக்கு இது உங்கள் மத்தியிலே நிறைவேறியது என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நல்ல கவனிங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஏற்கனவே ஆவியானவர் இருக்கிறார். இப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் பிரத்யேக கிருபை என்ன, மக்களை விடுவிப்பதற்காக அவர் கொடுத்திருக்கும் பிரத்யேக ஆற்றல். இந்த நிறைவு, இந்த அபிஷேகம் என்பது ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு மாத்திரம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு மாத்திரம் அவர் கொடுக்கிற சிறப்பான பங்கு என்பது என்னுடைய அபிப்பிராயம். நீங்க ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற போது உங்களை அறியாமலே அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை அவர்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை சிறைச்சாலையிலே சொல் பிடிக்கும் போது அவர்களிடத்தில் என்ன பேசுவோம் என்று பயப்படாதிருங்கள், ஆவியானவர் அப்பொழுது உங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு வேதத்தை படிக்காமலே பிரசங்கம் எடுத்து போயிடுறது. ஏன்னா சொல்லியிருக்குது, நீங்கள் பண்ணுற பிரசங்கிக்கிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே. அது எல்லா நேரத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அல்ல. பிரசங்க பீடத்துக்கு ஆயத்தமாக போகணும். எதிர்ப்பு வருகின்ற போது என்ன செய்யணும், எதிராளிக்கு பயப்படாதீங்க, அங்கே போங்க. விசாரணை ஸ்தலத்துக்கு கொண்டு போனால் உங்கள் புத்தி கெட்டாத விதமாக அவரிடம் வாதாடுவதற்கான கிருபை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுக்கு பேர் தான் அபிஷேகம் என்பது, தேவன் கொடுக்கின்ற பிரத்யேக கிருபை. தேவனை குறித்து பேசுவதற்கு, சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு. ஒன்றியோமான் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த அபிஷேகமே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும். In order to understand the ununderstandable mysteries of God, it's an anointment of God. வேதத்தை நீங்கள் கூர்மையாக படிச்சீங்கன்னா வேதத்தின் வசனத்திற்கு ஆவியானவர் என்ன செய்வார், விளக்கம் சொல்லுவார். இன்னொரு கிராஸ் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லட்டுமா, யோவானிலிருந்து சுவிசேஷத்திற்கு மீண்டுமாக வாருங்கள், 16 அதிகாரத்திற்கு வாருங்கள். யோவானிலிருந்து சுவிசேஷம் 16 அதிகாரம் 43 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சத்தியாவியாகியவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், தம்முடையதை சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பான். To foretell and to foretell. சில நேரங்களில் ஆவியானவர் அவருடைய அபரிமிதமான இயக்கத்தில் தமக்கு பிரியமானவர்களை தாம் தெரிந்து கொண்டவர்களை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தேவனுடைய வார்த்தைகளை விளக்கி காண்பிப்பதற்கென்றும் பிரத்யேக கிருபை கொடுக்கிறார். அதற்கு பேர் அபிஷேகம் என்று சொல்கிறோம். தி அனாயின்ட்மெண்ட் ஆஃப் காட். தேவன் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் தம்முடைய அழைப்பை குறித்து பேசுகிறார். எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன்? 61 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பை ஆண்டவர் லூக்காளின் சுவிசேஷத்தில் அந்த ஜபாலயத்தில் பேசுகிற போது நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்லவில்லை. விடுதலையை பற்றி மாத்திரம் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின நூலில் பார்க்குறோம், நியாயம் தீர்க்க போகிறவர் அந்த கர்த்தராக இயேசு. அவரை குறித்து கொண்டுதான் இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ தேவன் தம்முடைய பிரத்யேகமான படிவினைகளை நிறைவேற்றுவதற்கு பிரத்யேகமான கிருபைகளை கொடுக்கிறார். ஐ கால் இட் அ ஸ்பெஷல் பிளெஸிங் ஃபார் அ ஸ்பெஷல் மிஷன் அண்ட் தட் இஸ் கால்ட் அனாயின்ட்மெண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எபேசியர்களின் நிருபம் 13:14 வசனத்தில் பரிசுத்தாவின் முத்திரை என்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். சரிதானா? ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மார்க் ஆஃப் ஓனர்ஷிப். அந்த காலத்தில் எபேசு பட்டணத்தில் என்ன செய்வாங்களா, மர வியாபாரம் செய்கிறவர்கள் மரத்தை வாங்கிவிட்டு அதிலே தங்களுடைய பெயர்களை என்ன செய்வாங்களாம், அதில் வந்து செதுக்குவாங்களாம். தூத்துக்குடியில் நீங்கள் கடத்தறி பக்கம் போனீங்கன்னா ஆனா தானா சானா சானா பானா பூனா என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வேறு எந்த ஊர்லையும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. அவரோட மதுரையில் கொஞ்சம் பார்க்கலாம். இது என்ன, அந்த கடைக்கு உரிய அடையாளம், இனிஷியல், SVPS சொல்கிற மாதிரி தமிழில் எழுதியிருப்பாங்க. அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தமிழ் அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. தூத்துக்குடியில் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய அனுப்புகின்ற சிப்பங்களிலேயும் அதைத்தான் எழுதி வைத்திருப்பார். அதை பார்த்த உடனே லாரிக்காரனுக்கு தெரியும் இது எங்கே போகிறது, யாருக்கு போக வேண்டிய சரக்குன்றது தெரியும். எபேஸ் நகரத்தில் அதே மாதிரி மரங்களிலே அவருடைய இனிஷியல்ஸ் என்ன செய்வாங்களாம், பதியம் விடுவாருனா அதுக்கு பேர் முத்திரை. தண்ணியில் மிதக்க விடுவாங்களாம். முகத்வாரத்துக்கு போகின்ற போது அந்தந்த மர கட்டைகளுக்குரியவர்கள் தங்களுக்குரிய கட்டைகள் என்ன செய்வாங்களாம், எடுத்துக்கொள்வார்களாம். ஆண்டவர் ஆவியானவரின் முத்திரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த முத்திரையை நாம் தேவனுடையவர்கள் என்பதற்கான உறுதி பத்திரம். சரிதானா? இப்படி முத்திரை பெற்றவர்களை யார் தொட முடியாது? பிசாசானவன் தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான். அப்போ தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் உரிமம் பெற்றவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற பிரத்யேகமான கிருபை நம் இயேசுவின் சொந்தங்கள் என்கிற முத்திரை. நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவைகளை ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக மந்திரமும் மாயையும் செய்வினையும் ஏவலும் ஒன்று என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் உங்கள் மீதி இருக்கும் முத்திரை, த மார்க் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமையாளரின் முத்திரை இருப்பதினால் நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சொந்தங்கள். உங்களை தொடுகிறவர் கண்ணின் கருவிழியை தொடுகிறார். விதவிதமான வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை ஒன்றுக்கு மாற்றாக ஒன்றை பயன்படுத்தவே கூடாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போகும். சரி, கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 7 மிக முக்கியமான அதிகாரம். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தாவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை தெரியாவிட்டால் குழம்பி போய் விடுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குது, நிருபங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இதை கற்றுக்கொண்ட பிறகுதான் வரணும். 7 37 யாராவது வாசிங்கள் பார்க்கலாம். வாசிங்க, என்ன பண்டிகை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? கூடார பண்டிகை. கூடார பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாள், 7வது நாள், 7 கொண்டாடப்படுகின்ற பண்டிகை கூடார பண்டிகை. அந்த பண்டிகையின் கடைசி நாள் பலி செலுத்துகின்ற நாள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா, ஆலயத்தில் சத்தமிட்டு என்ன சொன்னாரு, மெதுவா சொல்லல, சத்தமிட்டு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால். தாகம் என்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. பானம் பண்ணுதல் என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிங்க, பானம் பண்ண கடவன், ஏனென்றால் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, நான் ஏற்கனவே சொன்னபடி, வாக்குரைத்தபடி,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ விசுவாசம் என்கிற வார்த்தையை கீழ் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். தாகம் பானம் பண்ண கடவன் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ விசுவாசம் என்கிற வார்த்தை எவனோ என்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் நிறைவேறுதலை சொல்லுகிறார், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். யாராக இருந்தாலும் சரி, தயவு தாட்சியம் என்று விசுவாசத்தோடு அள்ளி பருகுவது. ஆண்டவருடைய ஆவியானவர் சபைக்கு ஊற்றப்பட்டு விட்டார். அந்த ஆவியானவரின் பூரண இயக்கத்துக்குள் நான் வந்தாக வேண்டும். என்னை ஆட்கொள்ளும், எனக்குள் வந்து இயேசு கிறிஸ்து எனக்குள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவர் ஸ்தானத்திலே தேற்றரவாளனாக அவருக்கு பதிலாக எனக்குள் வந்து வாழ்ந்து என்னை அடியோடு மாற்றும், என்னை பயன்படுத்தும், உமது சித்தத்தை நீர் நிறைவேற்றும், உமக்கு நான் கனி கொடுக்கட்டும் என்று யாரெல்லாம் விசுவாசத்தின் மூலம் அதை அள்ளி பெறுகிறார்களோ அவர்கள் இதயத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெருக்கெடுத்து ஓடும். சொல்றான், நைல் நதி வற்றினதாக இதுவரைக்கும் வரலாற்று தகவல்கள் கிடையாது. ஒரு நதியை வற்றாமல் இருக்குமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ தண்ணீர் உள்ள நதி, வற்றாத நதி தான் ஜீவ தண்ணீர், எ பெரனியல் வாட்டர். ஒரு நதி அல்ல, நதிகள், அமேசான் நதி, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இப்ப பேசணுமே நைல் நதி, வேற என்ன பெரிய நதிகள் இருக்கிறது? உலகமெங்கிலும் இருக்கும் எல்லா நதிகளையும் சேர்த்து யோசித்து பாருங்க. நான் தெரியாம நயாகராவுக்கு போயிட்டேன், சரிதானா? கனடாவுக்கு கூட்டம் நடத்த போயிருந்தேன். அப்ப என்ன, என்னை உபசரித்த சகோதரன் தமிழ்நாட்டுக்காரரு, அவர் என்ன சந்தோஷமா அங்க கூட்டிட்டு போனார். அங்க போனா ஒரே தூவானம், தூவானம்னா வானம் வரைக்கும், சும்மா கொஞ்ச தூரத்துக்கு தூவானம் கிடையாது, வானம் தொடுகின்ற வரைக்கும் எங்கு பார்த்தாலும் தூவானம். வானவில் நிரந்தரமாக இருக்கிறது. தண்ணீர் எங்கிருந்து வருவதென்றே தெரியவில்லை. மலைத்து போய் நின்றேன். அப்ப என் மனசுல ஒரு பாட்டு எழுந்துச்சு, தூவானம் தூவானம் தெரிக்கிறது, இங்கு கடல் நதி போல வந்து குதிக்கிறது, நயாகரா நயாகரான்னு ஒரு பாட்டு எழுதுறேன். தூவானம் தூவானம் தெரிக்கிறது, நதி கடல் போல இங்கு வந்து குதிக்கிறது, நயாகரா. இவ்வளவு தண்ணி வந்தா நின்னு போயிருமா? நயாகரா ஒரு நாள் வத்தின மாதிரி தெரியல, கண்ணு கட்டின தூரம் எல்லாம் தண்ணி. இந்த நயாகரா நதி தான் அமெரிக்காவையும் கனடாவையும் பிரிக்குது. பார்க்க கண் கொள்ளாத காட்சி. எந்த ஊருக்கு போனாலும் ஊர் சுத்தி பார்க்கவே மாட்டேன், அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது. கண் கொள்ளாத காட்சி. விசுவாசத்தின் மூலம் அள்ளி பருகின்றவன் இதயத்தில் இருந்து உலகமெல்லாம் செழிப்பை உண்டாக்குகின்ற நதிகளின் வெள்ளம் புரண்டு ஓடும். இது யாருக்கு? விசுவாசிக்கிறவன். இதுக்கு மேல இதை சொல்ல முடியாது, அனுபவிக்கணும். ஒரே ஒரு வார்த்தை அதை சொல்லி முடிக்கிறேன். 39 வசனத்தை பாருங்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இந்த விசுவாசம் என்பது முக்கியம். விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற ஆவியானவர். ரெண்டு முறை இந்த வார்த்தை வந்துருச்சு, விசுவாசத்தின் மூலமாகத்தான் மனம் திரும்புகிறோம், விசுவாசத்தின் மூலமாகத்தான் பரிசுத்தாவியின் வரத்தை பெறுகிறோம். பரிசுத்தாவியின் நிறைவை பெறுவதும் விசுவாசத்தினாலே. கலாத்தியர் 3 அதிகாரத்தில் அதை பற்றி பேசுறார். வீட்டில் போய் திறந்து வாசித்து பாருங்க. எல்லாம் விசுவாசத்தினாலே, ஆரம்பம் முதல் ரட்சிப்பின் முடிவு வரைக்கும் எல்லாம் கிருபையினால், எல்லாம் விசுவாசத்தினால், மனித சாமர்த்தியத்தினால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசத்தினாலே. கடைசி அந்த 39 பின்பகுதியை பாருங்கள், இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் ஆவியானவர் இன்னும் திருச்சபைக்கு அருளப்படவில்லை. எஸ்டி கோடன் என்கிற வேத பண்டிதர் மிக அழகாக அதை சொல்லுகிறார். ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் மகிமைப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆவியானவரின் இயக்கம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக தாகத்தோடு அவரிடத்தில் வந்து பாருங்கள். கேட்பதற்கு முன்னதாகவே ஆவியானவர் அமோகமாக வந்து உங்களை நிரப்புவார். காத்திருப்பு கொடுத்து நீங்க போக வேண்டியது இருக்கும் இடத்துல விசுவாசத்தின் மூலம். ஆண்டவரே, நான் 100 உமக்கு சொந்தம். ஆண்டவரே, உம்முடைய இயக்கத்துக்குள் நான் வந்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை பாராட்டும். ஆவியானவரின் நேரடி ஆதிக்கத்துக்குள் என்னை கொண்டு வாரும். விசுவாசத்தின் மூலம் அள்ளி பருகிறேன் என்று சொல்லி பாருங்கள்.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் கரை புரண்டு ஓடும். கேப்பீங்களா? அது ரொம்ப நேரம் நீங்க ஒன்று மல்லு கட்ட வேண்டியதில்லை. உங்களை பூர்ணமாக அவருக்கு நீங்கள் ஒப்படைத்தது உண்டானால் பூர்ணமாக அவர் உங்களை என்ன செய்வார்? தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 அவர் எனக்குள் பிழைத்திருப்பது தான் ஆவியானவருடைய இயக்கம், ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானவர்களுடைய அபிஷேகம் எல்லாம். இந்த இயக்கத்துக்குள்ள வரலாமா? இன்னைக்கு அளவில்லாத ஆவியானவரின் இயக்கத்துக்குள்ள சபை வரலங்க. நம்ம சபையில் உள்ள பிரச்சனை என்ன? ஆவியானவரை பற்றி நமக்கு தெரியும், ஆவியானவருடைய ஆதிக்கத்துக்குள் நாம் வரவில்லை, ஆவியானவரின் வரத்தை கூட நாம் பெறவில்லை. தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து விட்டோம். அதனால் நம்ம பார்த்து மற்றவர்கள் தலை தூக்குகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் இருப்பாரானா? இன்னைக்கு பாட்டு நடத்தும் போது தம்பி சொன்னாங்களே, அந்த இயக்கம் கண்டிப்பாக இருக்கும். மக்கள் ஓடி வந்து உங்களை பிடித்துக் கொள்ளுகிறோம், உங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பிரவேசிக்க போகிற நித்திய ஜீவனுக்கு நாங்களும் வரட்டும். மக்கள் என்ன செய்வாங்களா? சபைக்குள்ள முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. இப்ப நம்மளை பார்த்து மக்கள் தலை தூக்குகிறார். ஒன்றும் இல்லை, ராதாகிருஷ்ணன் சொன்னாரா, கிறிஸ்டியன்ஸ் ஆர் பீப்புள் ஆஃப் பிக் கிளைம்ஸ் பட் வெரி ஆர்டினரி பீப்புள் தான். தங்களை குறித்து ஓகோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் ரொம்ப சாதாரணமான மக்கள் சொன்னாங்க. இதை நம்ம திருத்தி எழுதலாமா? கொட்டாவி வந்துருச்சுல, திருத்தி எழுதலாமா? இன்னைக்கு நம்ம எழுதும் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டோட பேசலாமா? ஆவியானவரே, சபைக்கென்று வார்ப்பிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நீர் ஏற்கனவே அதை அளவில்லாமல் கொடுத்து விட்டீரே, உமக்கு சொந்தரம். உங்களுடைய இயக்கத்துக்குள் வராததினால் நாங்கள் திக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். நாங்கள் திக்கற்றவர்களாக போகக்கூடாது என்பதற்காகவே மத ஆவியானவர் எங்களுக்கு கொடுங்க சுவாமி, எங்கள் மீது கிருபையா. கேட்பீங்களா? ஆசையோட கேட்பீங்களா? எங்கள் பிள்ளைகள், எங்கள் குமாரர்கள், குமாரத்திகள், எங்கள் ஊழியக்காரர்கள், எங்கள் மூப்பர்கள் எல்லாரும் சரிநிகர் சமமாய் இந்த ஆவியானுடைய இயக்கத்துக்குள்ள வரணும் சுவாமி. நல்ல ஆண்டவரே, மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தூதருக்கிணையாய் பாடுங்கள், சுந்தர தமிழாய் போற்றுங்கள்.
சொர்க்கத்தின் வாசலை திறந்தார், சௌபாக்கிய வாழ்வுக்கு வழிவகுத்தார். பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிக்கிறது. பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிக்கிறது.